வெல்கம் டு சவுத்நாத் போஜன். இந்த வருடத்தில் வருகின்ற இரண்டாவது சூரிய கிரகணம் எந்த நாளில் வருகிறது? அன்றைய தினம் கிரகண தீட்டு எந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகும்? இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் நேரம் என்ன? எந்த நேரத்தில் ஆரம்பமாகி எந்த நேரத்தில் முடிவடைகிறது? இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் போது கர்ப்பவதியாக இருக்கும் பெண்கள் எந்தெந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும்? மிக முக்கியமாக இந்த சூரிய கிரகண தாக்கம் தங்களுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக எந்த ஒரு பொருளை சூரிய கிரகணம் ஆரம்பிக்கும் முதலிருந்து முடியும் வரை தங்களுடனேயே வைத்து கொள்ள வேண்டும்? நமது இல்லங்களில் சூரிய கிரகணம் நடைபெறும் போது எந்த மந்திரத்தை ஒலிக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும், அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் வரும். அதில் 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். இந்த வருடத்தின் முதலாவது சூரிய கிரகணம் 30/4/2022 அன்று நடைபெற்றது. இப்போ வரப்போவது இரண்டாவது சூரிய கிரகணம். இந்த வருடத்தில் வருகின்ற இரண்டாவது சூரிய கிரகணம் நமது நாட்டில் கண்டிப்பாக தெரியும். இந்த கிரகணம் 4:03 நடைபெறும். இந்த சூரிய கிரகணத்தின் போது நமது இல்லங்களில் இருக்கின்ற அனைத்து ஜன்னல்களையும் மூடி வைக்க வேண்டும். 4:03 வரை நடைபெறுகின்ற இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் நமது இல்லங்களில் வராமல் இருப்பதற்காக வீட்டில் இருக்கும் அனைத்து ஜன்னல்களையும் மூடி வைக்க வேண்டும். ஜன்னல் மூடி வைக்க முடியலன்னா குறைந்தது ஒரு துணியை போட்டாவது அந்த ஜன்னல்களை நீங்கள் மூடி வைக்க வேண்டும். அதே மாதிரியே உங்களது இல்லங்களில் இருக்கின்ற பூஜை அறையையும் மூடி வைக்க வேண்டும். பூஜை அறை தனியாக இல்லை என்றால் எந்த இடத்தில் நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அந்த இடத்தில் இருக்கின்ற பகவானின் போட்டோவோ விக்கிரகமோ எதுவாக இருந்தாலும் துணியை போட்டு மூடி வைக்க வேண்டும். இது வந்து தீட்டு ஆரம்பிக்கும் முதலிருந்தே இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சூரிய கிரகண தீட்டு ஆரம்பிக்கும் போது நமது நாட்டில் அனைத்து கோயில்களின் கதவுகளும் மூடப்படும். அதே மாதிரி தான் இந்த தீட்டு ஆரம்பிக்கும் போதே நமது வீடுகளில் நாம் கோயிலாக நினைக்கின்ற நமது பூஜை அறையையும் நாம் மூடி வைக்க வேண்டும். நமது வீட்டில் உணவு தானியங்களிலும் தீட்டு ஆரம்பிக்கும் முன்னாடியே தர்பையோ அல்லது துளசியையோ போட்டு வைக்க வேண்டும். இந்த மாதிரி உணவு தானியங்களில் தர்ப புல்லையோ அல்லது துளசியை போடுவதனால் அந்த பொருட்களில் தீட்டு ஏற்படாது, சுத்தமாக இருக்கும். இந்த தீட்டு ஆரம்பிக்கும் முதலிருந்து உங்களது வீட்டில் இருக்கின்ற செடிகளை நீங்கள் தொடக்கூடாது. மிகவும் முக்கியமாக துளசியை நீங்கள் கண்டிப்பாக தொடக்கூடாது. ஏன்னா சூரிய கிரகண தீட்டில் இருக்கின்ற போது நாம் மகாலட்சுமியாக நினைத்து வழிபடும் அந்த துளசி செடியை தொடுவதனால் துளசியின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் நாம் ஆளாகுவோம். அதனால் கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் உங்களது இல்லங்களில் பூஜைகள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரியே இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நேரத்தில் நமது இல்லங்களில் ஆதித்ய ஹிருதயம், சிவசோஸ்திரம், நாராயண சோஸ்திரத்தை ஒலிக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சூரிய கிரகணம் தொடர்ந்து 4:03 நடைபெறும். அந்த 4 நமது இல்லங்களில் தொடர்ந்து ஏதாவது ஒரு சோஸ்திரத்தை ஒலித்து கொண்டே இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் கர்ப்பவதியாக இருக்கும் பெண்கள் எந்தெந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த கிரகணம் நடைபெறுகின்ற நேரத்தில் எந்த பொருளை தங்களுடனேயே வைத்து கொள்ள வேண்டுங்கிறத பார்க்கலாம். கர்ப்பவதியாக இருக்கும் பெண்கள் இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் போது கூர்மையான ஆயுதங்களை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். கத்தியை வைத்தோ அருவாமனையை வைத்தோ பழங்கள் வெட்டுவதோ காய்கள் வெட்டுவதோ கண்டிப்பாக கூடாது. தேங்காய் உடைக்கக்கூடாது. ஊசி நூல் வைத்து எந்த துணிகளை தைப்பதோ அல்லது பட்டன் தைப்பதோ கூடாது. இந்த நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக கூர்மையான ஆயுதங்களை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரியே கர்ப்பவதியாக இருக்கும் பெண்கள் வயிற்று பகுதியில் அரிப்பு ஏற்படும் போது சொறியக்கூடாது. இந்த மாதிரி சொறிவதனால் குழந்தைக்கு சூரிய கிரகணத்தின் தாக்கம் ஏற்படும். இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நேரத்தில் உங்களுடனேயே ஒரு தேங்காயை வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மடியில் ஒரு துண்டில் தேங்காயை கட்டி நீங்கள் வயிற்று பகுதியில் கட்டி கொள்ளலாம். இந்த மாதிரி தேங்காயை கட்டி கொள்வதனால் சூரிய கிரகணத்தின் தாக்கம் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏற்படாமல் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கிரகணம் முடிந்த பிறகு அந்த தேங்காயை எடுத்து ஓடுகிற நீரில் போட வேண்டும். கர்ப்பவதியாக இருக்கும் பெண்கள் போய் போட முடியலன்னா வீட்டில் இருக்கும் யாரிடமாவது அந்த தேங்காயை கொடுத்து
ஓடுகிற நீரில் போடுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகு அனைவருமே தலைக்கு குளிக்க வேண்டும். தலைக்கு குளித்த பிறகு வீடுகளில் கங்கா ஜலம் தெளிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கோமியம் தெளிக்க வேண்டும். இந்த இரண்டுமே இல்லாத பட்சத்தில் சுத்தமான நீரில் மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நீர் வீட்டு வாசல்லையும் நமது வீட்டுக்குள்ளேயும் கண்டிப்பாக தெளிக்க வேண்டும். இந்த மாதிரி தெளித்தால்தான் நமது வீட்டில் சூரிய கிரகண தீட்டு முடிவடையும். அதன் பிறகு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் அந்த துணியை எடுத்துட்டு அங்கேயும் கொஞ்சமாக மஞ்சள் நீர் தெளிச்சிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம். இது வந்து சூரிய கிரகணம் முடிந்த பிறகுதான் நாம் செய்ய வேண்டும். சரி, இந்த வருடத்தின் இரண்டாவது சூரிய கிரகணம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடைபெறுகிறது, எந்த நேரத்தில் இருந்து கிரகண தீட்டு ஆரம்பமாகிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வருடத்தின் இரண்டாவது சூரிய கிரகணம் 25/10/2022 அன்று நடைபெறும். அதாவது இந்த வருடத்தில் தீபாவளி முடிந்து மறுநாள் அன்னைக்கு இந்த கிரகணம் ஆரம்பம் ஆகிறது. இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் நேரம் பகல் 2:29 முதல் மாலை 6:32 வரை நடைபெறும். அதாவது 4:03 இந்த சூரிய கிரகணம் நடைபெறும். இந்த கிரகணம் கண்டிப்பாக நமது நாட்டில் தெரியும். 25/10/2022 செவ்வாய்க்கிழமையில் துலா ராசியில் இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. சரி, இப்போ நாம் இந்த சூரிய கிரகண தீட்டு ஆரம்பமாகும் நேரம் பார்க்கலாம். எப்போவுமே எந்த ஒரு கிரகணம் வந்தாலும் அந்த கிரகணம் நடைபெறுவதற்கு 12 முன்னாடியிலிருந்து தீட்டு அனுஷ்டிக்க வேண்டும். இந்த வருடத்தில் வருகின்ற இரண்டாவது சூரிய கிரகண தீட்டு 25/10/2022 அதிகாலை 2:29 இருந்து கிரகண தீட்டு ஆரம்பம் ஆகும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக நாம் சமையல் செய்யக்கூடாது, வீடுகளில் பூஜைகள் நடத்தக்கூடாது. இதுதான் இந்த வருடத்தில் நடைபெறுகின்ற இரண்டாவது சூரிய கிரகணம். இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.